ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சனாஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த முட்டைக்கறி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸே ஃபஸ்ட்டு முட்டை தாங்க. நாம் மூணு முட்டை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், மிளகாய்த்தூள், ரெண்டு பழுத்த தக்காளி, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கறி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு மல்லி இலை, சால்ட்டுங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டையை மேரினேஷன் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, மூணு முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே அளவு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதே ஆயிலில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கறி மசாலாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பக்கம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். எப்போதும் சொல்கிறது தாங்க, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜீரகத்தூள், மல்லித்தூள் இந்த ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அவ்வளோதான், நம்ம கரைச்சி வச்சுருக்க கறி மசாலாவையும் இது உள்ளே சேர்த்துடலாம். அதே அளவு அரை கப் தேங்காய் பாலையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லைங்க, இந்த 1 கப்பே போதும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளோட முட்டைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த முட்டைக்கறி குழம்போட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டைக்கறி குழம்புல நீங்கள் கறி மசாலா தேங்காய் பால் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க, ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.